நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா சர்வர் டவுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? இதே ஒரு கான்செப்டை தான் நீங்க நேரத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மூணு அப்ளிகேஷனும் ஒரே நேரத்துல டவுன் ஆச்சு, சரிங்களா? எதற்காக ஒரே நேரத்துல டவுன் ஆச்சு? ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல, சரி ஓகே, இன்ஸ்டாகிராம் டவுன் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராமோட சர்வர் டவுன் அப்படிங்கிற மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம். ஆனா மூணுமே ஒரே நேரத்துல டவுன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? உண்மையான காரணம் ஃபேஸ்புக் வெளியிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிய வரும். நாம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது வந்து அபிஷியலான தகவல் கிடையாது, நாம நமக்கு பண்ணிக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி, சரிங்களா? இப்போ முதன் முதல்ல ஃபேஸ்புக் டெவலப் பண்ணும் போது, அதாவது 2004 ஃபேஸ்புக் வந்து முதன் முதல்ல இந்த மார்க் சுகர்பர்க் என்ன ஆகுறாரு, ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ண முதன் முதல்ல என்ன ஆகுதுன்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு. இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது தற்போதைய டெக்னாலஜி படி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணும்போது உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபேஸ்புக் லாகின் பண்றீங்க, ஹோம் பேஜ் இருக்குது, சாட் பாக்ஸ் இருக்குது, உங்க ப்ரொஃபைல் பேஜ், ஸோ இதெல்லாம் என்னது ஃப்ரண்ட் அண்ட். பேக் அண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான டேட்டா, டைனமிக்கா டேட்டா வந்து என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கதான் என்ன ஆகுது, டேட்டா கான்செப்ட் வருது. ஸோ டேட்டா எங்க ஆகுது, ஏதாவது ஒரு இடத்துல சேவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சேவ் ஆகுற இடம் தான் என்ன ஆகுது, டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2004 பிரைமரி டேட்டாபேஸ், ஸோ ஒரே ஒரு டேட்டாபேஸ் வச்சுதான் அவர் என்ன பண்றாரு, முதன் முதல்ல லான்ச் பண்றாரு. ஆனா தற்போது என்ன ஆகுதுன்னா ஃபேஸ்புக் பயனாளிகள் கோடி கணக்கில் பொறுக்கிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாபேஸ் ஃபெயிலியர் ஆனாலும் ப்ராப்ளம், அந்த டேட்டாபேஸ் என்ன ஆகுது, ஒரே நேரத்துல எல்லாருமே லாகின் பண்ணாலும் அந்த டேட்டாபேஸ் என்ன ஆகாது, தாங்காது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் டேட்டாபேஸ்ல ரெண்டு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, பிரைமரி டேட்டாபேஸ், செகண்டரி டேட்டாபேஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில ஃபேஸ்புக் பயனாளிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க, சரிங்களா? ஸோ நீங்க இப்போ பாத்தீங்கன்னா யூஎஸ்ல என்ன ஆகுது, பிரைமரி டேட்டாபேஸ் இருக்குது, அதே நேரத்தில் ரஷ்யாவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பான்ல, ஸோ இப்படி அனைத்து கண்ட்ரிகளில் என்ன ஆகுது, ஃபேஸ்புக் பயனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செகண்டரி டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு தகவல் ஃபேஸ்புக்கு உள்ள வந்துச்சுன்னா பிரைமரி டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க. அதே நேரத்தில் வெறும் ரீடபிள் ஃபார்மெட்டு, நீங்கள் புதுசாக எந்த டேட்டாவும் ஃபேஸ்புக்குள்ள ஃபீட் பண்ணல, ஆனால் ஆல்ரெடி உள்ள டேட்டாவும், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணது இல்லைனா வந்து வேற ஒருத்தர் போஸ்ட் பண்ண தகவல்களை சும்மா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட்டா எங்கேருந்து வருதுன்னா செகண்டரி டேட்டாபேஸ். ஸோ செகண்டரி டேட்டாபேஸ் சென்னையில் கூட இருக்கலாம், இல்லைனா டெல்லியில் இருக்கலாம், இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா சிட்னி. ஸோ ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி இருக்கும். ஸோ புதுசாக வர தகவல்கள் பிரைமரி டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும், இந்த பிரைமரி டேட்டாபேஸில் இருந்து செகண்டரி டேட்டாபேஸ்க்கு என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் தற்போதைய நடைமுறைப்படி தகவல்கள் சேமிக்கப்பட்டு வருகின்றன, சரிங்களா? ஸோ இதில் தான் பிக் டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ எப்படி டேட்டாவை ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பிக் டேட்டா. ஸோ நம்ம இதுக்குள்ளே இன்டெப்தாக போக தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம குவஸ்டின் என்னது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூணுமே ஒரே நேரத்தில் எதுக்கு டவுன் ஆச்சு, சரிங்களா? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அவங்க டேட்டா சென்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், இப்போ கூகுளுக்கு அவங்களுக்கான ஓன் டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க, அமேசானும் அவங்களுக்கான ஓன் டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபேஸ்புக்குமே அவங்களுக்கான ஒரு டேட்டா சென்டரை எங்கே வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல யூஎஸில் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ இவங்க ஃபேஸ்புக்குக்கான டேட்டா சென்டர் ஒரு இடத்துல, இன்ஸ்டாகிராம் டேட்டா, பிரைவரி டேட்டா சென்டர் ஒரு வேளை இன்னொரு இடத்துல, சார் அமெரிக்காக்குள்ளேயே இருக்கலாம் ஆனால் வேறொரு இடத்துல. ஸோ இப்படி மூணு இடத்துல தனித்தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ மூணுல என்ன ஆகுது, டேட்டா அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னா ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்க முடியாது. ஸோ ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்க முடியாதுன்னா ஸ்டேட்டஸ்க்காக ஒரு டேட்டாபேஸ், ஸோ இங்கே தான் மைக்ரோ சர்வீசஸ்னு வருது. இப்போ மெசேஜிங் அப்படிங்கிறது ஒரு சர்வரில் இருந்து ஹோஸ்ட் ஆகும், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்னொரு சர்வரில் இருக்குது. ஸோ இப்படி தனித்தனி சர்வீசஸும் தனி
தனி சர்வர்ல இருந்து இருக்கும். ஆனா இந்த பிரைமரி டேட்டா சென்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஸோ இப்போ ஃபேஸ்புக்கு சரிங்களா, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்னொன்று வாட்ஸ்அப் இருக்கு, இந்த மூணுமே என்ன ஆகுதுன்னா, மூணு பிரைமரி டேட்டா சென்டர் ஒரு இடத்துல இருக்கு சரிங்களா. ஒரு இடம்னா இப்போ அமெரிக்காவில் நியூயார்க்ல இருக்குதுன்னு, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, எங்க இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டாயமா தெரியாது சரிங்களா. சார் நியூயார்க்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நியூயார்க்ல ஒருவேளை புயல் மழை ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ஆகும், பிரைமரி டேட்டா சென்டரை ஒரே இடத்துல வச்சிருக்காங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னு ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ பேக்கப் எடுத்து வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த பேக்கப் எடுத்து வச்சுதான் ரிகவர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிப்பா டைம் எடுக்கும். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மார்க்கெட்டிங்காக இந்த மூணையுமே லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மூணையுமே என்ன, நீங்க ஒரு ரீல் போடுறீங்க சரிங்களா, எதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போடுறீங்கன்னா அதே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதே இன்ஸ்டாகிராம நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மூணையுமே என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த லிங்க் பண்றது எதா இருக்கும், கண்டிப்பா ஒரே ஒரு சர்வரா தானே இருக்கும். ஸோ அந்த ஒரு சர்வர்ல யாராவது ஒருத்தர் என்ன இருக்கும், அது பிசிக்கலாவும் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அட்டாக், அதாவது சைபர் கிரைம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் ஹேக் ஆகிருக்கும் சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் என்ன ஆகும், ஃபுல்லாகவே கிடைக்காம போயிருக்கும் சரிங்களா, பிரைமரி டேட்டா சென்டர் ஃபெயிலியர் ஆகுறதுனால. சப்போஸ் இந்த செகண்டரி டேட்டா சென்டர் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா, அதற்கான ஒரு இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு சர்வர் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா, இந்தியாவில் மட்டும் என்னாகும், உள்ள ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பயனாளிகளுக்கு பயன்படுத்த முடியாத மாதிரி ஆகிருக்கும். ஆனால் நேற்று உள்ள கண்டிஷன் படி உலகம் முழுவதும் யாராலையும் என்ன பண்ண முடியல, இந்த மூன்று அப்ளிகேஷனையும் பயன்படுத்த முடியல. ஸோ அப்படிங்கிறது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.